இன்னைக்கு பன்னிக்கறி கூட்டு வச்சு சாப்பிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, பீஸ் தெரியுதா உங்களுக்கு, எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பீஸு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் கிண்டிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. எல்லோரும் வந்து எதில் கொண்டு வாங்க வச்சு அந்த கூட்டம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். பாருங்க நம்ம வந்து இப்போ பண்ணி கூட்டு வச்சுருக்கோம். அங்கிட்டு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த கூட்டு வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்போம். சுட சுட இருக்குது, ஆவி பறக்குது, சூடாக எடுத்து வச்சுருக்கோம். அதனால் சுட சுட ஆவி பறக்குது, அக்கா செம சூடாக இருக்குது. உங்களுக்கு இந்த நீங்கள் இப்படி தான் கூட்டு வைக்கணும்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் கூட்டு வைப்போம். இப்போனா வடைச்சிட்டுருக்கு பார்த்தீங்களா, வடைச்சிட்டுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது, மிளகாய் இருக்குது, அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா முருகை விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அப்படி வாங்க சட்டி கறினமாக இருக்குதா, நிறைய தட்டி கரைஞ்ச மாதிரி இருக்குதா, இப்படி தான் இருக்கும் இந்த கூட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு தனியாக இருக்குது, அது உங்களுக்கு இன்னொரு வீடியோ போகிறேன். இந்த கூட்டு பிடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்கணும், செக்னி வைப்பேன். கூட்டு டேஸ்ட்டாக இருந்தது, கூட்டு செம டேஸ்ட்டாக இருக்குது. பன்னிக்கிட்டு கூட்டி இப்படி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு செம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்படி தான் வந்து நாங்கள் அங்கே உள்ள சாப்பிடுவோம். ஏன்னா வீட்டில் நாலஞ்சு பேர் இருந்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து வச்சிருக்க கூட்டு. அந்த கூட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்களும் இப்படி கூட்டு வந்து செஞ்சு வச்சு பாருங்கள். இப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து இப்படி தான் வைக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்றப்பட உங்களுக்கு வந்து நானும் செஞ்சு பார்த்துக்கிறேன். நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். பாய்.